வணக்கங்க, என் பேர் சந்தான லட்சுமி. வாழப்பாடியில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு நாங்கள் வாரம் வாரம் வருவோம். எங்கள் வீட்டுக்காருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னே அவருக்கு திருப்பி வலி வந்துடுச்சு. லோக்கல் ஹாஸ்பிட்டலில் காட்டினத்துக்கு அவங்க இருந்துக்கிட்டு நீங்கள் ஹார்ட் டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சேலம் ஹார்ட் டாக்டருக்கு போனதுக்கு எல்லா செக்கப்பும் பண்ணினோம். பண்ணுறப்ப நான் சாய் வேண்டிக்கிட்டே சாய்ராம் சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஆனால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, எந்த ஒரு டெஸ்ட்லேயும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஆனால் அந்த டாக்டர் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஸ்டெட்டு வச்சாகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப இல்லாதப்பட்ட குடும்பம் தான் எங்களுது. அவ்வளோ செலவு 5-10 ரூபாய்க்கு பக்கமாக செலவாகுனாங்க. என்னால் அவ்வளவோ செலவு பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என் கணவரை நான் காப்பாற்றிக்கணும். அதனால் வந்து நான் திருப்பி நாங்கள் மாமூலாக காட்டுற டாக்டர்கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறப்போ நான் வந்து இங்கே சாய்பாபா கோயிலில் விழுந்து அழுது கும்பிட்டுட்டு போனேன். அவருக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரக்கூடாதுப்பா, நீங்கள் தான் எனக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு அவர் பாதத்தில் விழுந்து நான் மண்டிட்டு கும்பிட்டுட்டு போனேன். அதே போல் நாங்கள் போகிற ஹாஸ்பிட்டல் மாமூலாக காட்டுற டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இல்லை, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, அவர் எப்பயும் சாப்பிட்ற மாத்திரை மருந்தே சாப்பிடட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வாரம் தகராமல் இங்கே வாழப்பாடியில் இருக்க சாய்பாபா கோயிலுக்கு வந்துகிட்ருக்குறேங்க. என்ன மாதிரினா நிறையா பேர் பயனடையணும், எல்லாம் வாங்க வந்து சாய்பாபா தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஓம் ஸ்ரீ சாய்பா.